ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 15/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி அமாவாசை. காலை 11:46 பின்பு பிரதமை நட்சத்திரம் விசாகம். இரவு 7:16 பின்பு அனுஷம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை, ராகுகாலம் மாலை 4:30 6 வரை, யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி அசுபனி. கந்த சஷ்டி ஆரம்பமாகக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய முன்னேற்றமான நாள். ஜென்ம ராசிக்கு கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் இணைந்து இருக்கிறது, அமாவாசை யோகத்தோடு இருக்கிறது. அற்புதமான அமைப்பு. பொதுவாகவே மறைமுகமான வேலைகள், தந்திரமான வேலைகளுக்கு மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்க முடியும். உறவு வகையில் வந்து மன சந்தோஷம் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பாக தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும். மனைவி வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய மரியாதை அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டமும் பிண்டமும் ஆண்டவன் கொடுத்த அற்புதம் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகுநாச்சி அம்மன். அதிர்ஷ்டன் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஓ. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தளராத முயற்சிகளை கையில் எடுக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்டு இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் தன்னடக்கம் இருக்கணும், அதே சமயத்தில் தளராத முயற்சி இருக்கணுங்கிற விஷயத்தை உணர வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் கூட 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். ஏற்றமான காலங்களுக்கான சூழல்கள் உருவாகும். தங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது தங்க நகை வாங்கக்கூடிய ஆவல்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனக்கு பாதையை உனக்கென்று உருவாக்க முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணலட்சுமி. அதிர்ஷ்டன் 8, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடிய நாளாகவும், தொகை தொகையாய் பணம் சேரக்கூடிய நாளாகவும், நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும், புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை, அதற்கான ஒரு முழு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு உத்வேகம் நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்ட மன வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட பெரியவங்களை காயப்படுத்தாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட தேவதை. அதிர்ஷ்டன் 2, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம். கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையாக செயல்பட வேண்டிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே பொறுமையாக இருக்கணும், புன்னகையாக இருக்கணும், மகிழ்ச்சியோடு செயல்படணும், இஷ்டப்பட்டு கஷ்டப்படணுங்கிற ஒரு பல்வேறு இங்கிதமான விஷயங்களை வந்து புரிய வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் சமாதானத்தில் முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமை இல்லாதவங்க கூட பெருமையாக வாழ்ந்திருக்காங்க என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ருண கணபதி. அதிர்ஷ்டன் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய அருமையான நாள். அதாவது கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, தொட்டது துளங்கும் கை பட்டது வந்து விளங்கும் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய சூழல் உருவாகும். உறவு வகையில் பெருமையான ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அரங்கேறும். நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ரகசியம் என்பது அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரியம்மன். அதிர்ஷ்டன் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எல்.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், அந்த துன்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஞான காரகன் கேது பகவான் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும், துணிவான செயல்பாடுகள் மிகுதியாகும். பெரியவங்களை, சாஸ்திரங்களை, சொந்த பந்தங்களை, உண்மையான நட்புகளை மதிக்கக்கூடிய மனப்பாங்கு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊதுபத்தியை விட, மெழுகுபர்த்தியை விட உண்மையான பக்தியே நன்மையானது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த பெருமாள். அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SA. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவங்க சொந்தமாக தொழில் பண்ணணுங்கிற ஆசை வந்து, அந்த முயற்சிகள் வந்து இன்றைய நாளில் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். ஏற்கனவே தொழிலாளியாக உள்ளவங்க முதலாளி ஆகணுங்கிற எண்ணங்கள் வந்து பலிதமாகுது. அப்படிங்கிறத விட முதலாளியாக உள்ளவங்களுக்கு முன்னேற்றமான காலங்களும் சகாயமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உருவாகும். ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் அனுகூலங்களும் அதிகரிக்கும். விடுமுறை நாளாகவே இருந்தால் கூட விருப்பப்பட்ட நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்காலத்தை பற்றி புதிர் போடுகிற மனுஷ வாழ்க்கையை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த பெருமாள். அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SA. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணபலமும் படைபலமும் பெருகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கர பகவானும் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் புத சந்திர யோகமும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பொன் பொருள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான வருமானங்களும் அதிகமாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் வந்து சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விவாகம் செய்த திருமண வாழ்க்கையில் விவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விகட கணபதி. அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீட்டிய திட்டமெல்லாம் சிறப்பாக நிறைவேறக்கூடிய நல்ல நாள். பொதுவாக நிகழ்காலம் மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்கள் இருக்கும் இல்லையா, இல்லை அதற்கான முயற்சிகள் இருக்கும் இல்லையா, அந்த முயற்சிகள் முன்னேற்றமான வடிவில் வந்து இன்றைய நாளில் பலிதமாகும். அதாவது வந்து கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய, அந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மன அமைதியும் கல்வியின் மீது ஈடுபாடும் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கான சூழல்கள் உருவாகும். பொதுவாகவே கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கனமான கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசையோடு செய்கிற பூஜையை விட அர்ப்பணிப்போடு செய்கிற பூஜைக்கு பலன் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 அம்மன். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XB. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வருத்தங்கள் விலகக்கூடிய, அதாவது வாட்டி வதைத்த வருத்தங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் புதன் பகவானும் இருக்கிறதுனால ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்றுமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களும் மிகுதியாகும். பொதுவாகவே அசையா சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளர்வரையாக இருந்தாலும் தேய்வரையாக இருந்தாலும் நெறிமுறையோடு வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பெருமையான நாள். பொதுவாக பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு சில பிள்ளைகள் மூலமாக பெருமையான வாய்ப்புகள் அரங்கேறும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு உட்படுத்தப்பட்ட பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவராக மட்டுமல்ல வல்லவராகவும் வாழ முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்காளி அம்மன். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WA.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான வாழ்க்கையும் பொன்னான காசு பண சேர்க்கையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு சாதகமான சூழல் அதிகரிக்கும். உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். தொழில் ரீதியான வகையில் புதிய திட்டங்களும் புதிய சூட்சமங்களும் புதிய செயல்பாடுகளும் அதிகரிக்கும். மாணவர்கள் குறிப்பாக உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவைக்கான பணம் இருந்தாலும் தெளிவான மனம் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமாட்சி. அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SR. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுப்படையான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, பிறந்த ஜாதகத்தை கணிக்கும் பொழுது, அதில் இருக்கக்கூடிய ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணங்களை வந்து ஆழமாக கவனிக்கும் பொழுது, உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.